வெல்கம் டு முயார்ச்சிசை. இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்லோவேக்கியா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்லோவேக்கியா இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் யூரோப்பில் இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டை பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் தான் இந்த நாட்டோட கோட் ஆஃப் ஆர்ம்ஸாக இருக்குது. அந்த சிம்பிளை பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்டின் மதத்தை வந்து குறிக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிள் கீழே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மலைகள் இருக்கும். அந்த மூணு மலைகள் வந்து இந்த நாட்டை சுற்றி உள்ள தாத்ரா, ஃபேத்ரா, மேத்ரா அப்படிங்கிற மூணு வகையான மலைகளை வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டுன்னு சொல்லி மூணு கலர் இருக்கும். அந்த மூணு கலரும் இந்த நாட்டோட சுதந்திரத்தையும் இந்த நாட்டு மக்களோட ஒற்றுமையும் வந்து அந்த மூணு கலரும் வந்து குறிக்குதா. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா வெறுமனை 49,35 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். நிலப்பரப்பு படி உலகளவில் 127 இடத்துல வந்து இந்த ஸ்லோவேக்கியா இருக்குது. இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 40% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா சுமார் 450 வகையான ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குது. இல்லை இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பியர் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டாக வந்து கோல்டன் ஈகிள் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. எந்த நாட்டில் வந்து கடல் இல்லையோ அந்த கண்ட்ரி வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரிமாங்க. அதே மாதிரி உலகம் பூரா ஒரு 44 கண்ட்ரி இருக்குது. அந்த 44 கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியாக தான் வந்து இந்த ஸ்லோவேக்கியா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியில் வந்து என்னதான் கடல் இல்லைனாலும் யூரோப்லே இரண்டாவது மிக நீளமான ரிவரான டனூப் ரிவர் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஓடுதாமா. இந்த டனூப் ரிவர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூரோப்பில் ஒரு 10 நாடில் ஓடுது. அந்த 10 நாடில் ஒரு நாடாக தான் வந்து இந்த ஸ்லோவேக்கியா இருக்குது. இந்த டனூப் ரிவரோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 2,150 கிலோமீட்டர் இருக்குதாமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே சுமார் 58,35,000 மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக சுமார் 75% மக்கள் வந்து கிறிஸ்டின் மதம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக ஒரு 14% வந்து ஏத்திஸ் நாத்தியர்கள் இருக்காங்க. அது போக மைனாரிட்டியா பாத்தீங்கன்னா அதர் ரிலிஜியன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 13 லாங்குவேஜ் பேசுறாங்க. இந்த 13 லாங்குவேஜ்ல ஸ்லோவாக், இந்த கண்ட்ரியோட பாரம்பரிய மொழியான ஸ்லோவாக் அப்படிங்கிற ஒரு மொழி தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா உலகத்திலே 8th யங்கஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி இந்த ஸ்லோவேக்கியா சொல்றாங்க. 1993 தான் இந்த கண்ட்ரி வந்து அஃபிஷியலா வந்து ஃபார்ம் ஆச்சா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பக்கத்து நாடான செக் ரிபப்ளிக் அந்த நாடோட சேர்ந்து செக்கோ ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற ஒரு நாடு தான் இருந்தது. எப்படி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்கோ ஸ்லோவேக்கியிலிருந்து பிரிஞ்ச நாடு தான் வந்து இந்த ஸ்லோவேக்கியா. 1989 பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரெவல்யூஷன் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து இந்த கண்ட்ரியில் நடந்ததாமா. இந்த புரட்சியோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடை வந்து தனி நாடு ஆக்கணும் அப்படிங்கிறதா இந்த புரட்சியோட ஒரு மெயின் பர்பஸ் இருந்ததாமா. பல்வேறு விதமான அரசியல் காரணங்களால 1993 வந்து இந்த நாடு வந்து ஒரு தனி நாடாக வந்து மாறிச்சாமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக பார்த்தீங்கன்னா பிராட்டிசால்வா அப்படிங்கிற சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி தான் இந்த கண்ட்ரிலே மிகப்பெரிய சிட்டியாகவும் இருக்குது. இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பார்டரில் இருக்குது. இந்த சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட பக்கத்து நாடான ஆஸ்திரியா ஹங்கேரி அப்படிங்கிற ரெண்டு நாட்டோட பார்டரையும் வந்து இந்த சிட்டி வந்து ஷேர் பண்ணுதாமா. உலகத்திலே ஒரு நாட்டோட கேபிட்டல் சிட்டி வந்து ரெண்டு பக்கத்தில் உள்ள ரெண்டு நாட்டோட அந்த பார்டரையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரே நாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவேக்கியா மட்டும்தானாமா. அது மட்டும் இந்த கண்ட்ரியோட நிலப்பரப்பு என்ன தான் இருந்தாலும் இந்த கண்ட்ரில மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 180 கோட்டைகளும் 425 வகையான அரண்மனைகள் வந்து இருக்குதாமா. பெர் கேபிட்டா படி உலகத்திலே அதிக உள்ள கோட்டைகளும் அரண்மனைகளும் இருக்கக்கூடிய ஒரே நாடுன்னு சொல்லி இந்த ஸ்லோவேக்கியா சொல்றாங்க. இந்த கோட்டைகளை பாத்தீங்கன்னா ஸ்பிஸ் கேசில் அப்படிங்கிற ஒரு கோட்டை தான் இந்த கண்ட்ரிலே ஒரு மிகப்பெரிய கோட்டையா இருக்குது. கிட்டத்தட்ட 41,426 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்குது. இந்த கோட்டை வந்து 12th நூற்றாண்டுல வந்து இந்த கண்ட்ரில வந்து கட்டி இருக்காங்க. மிடில் பீரியட்ஸ், அந்த மிடில் ஏஜ் ஆர்கிடெக்சர் குடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லி இந்த ஸ்பிஸ் கேசில் வந்து சொல்றாங்க. இந்த ஸ்பிஸ் கேசிலுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பழமையான வரலாறு குறிக்கக்கூடிய பல விதமான நினைவு சின்னங்கள் எல்லாமே வந்து அந்த ஸ்பிஸ் கேசிலுக்குள்ள இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரியோட பழமையான வரலாறு குறிக்கக்கூடிய பல விதமான கலைப்பொருட்கள் வந்து அந்த கேசில் உள்ள மியூசியத்தில் வந்து இருக்குதாமா. இதனால இந்த ஸ்பிஸ் கேசில் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் சொல்லி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட பார்டர்ல பாத்தீங்கன்னா அஜிடல் காஸ்ட் அண்ட் சால்வாக் காஸ்ட் சொல்லி சுமார் 212 வகையான பல விதமான குகைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகைகள் பார்த்தீங்கன்னா சில குகை வந்து ஃபுல்லாகவே வந்து ஐசால வந்து உருவாயிருக்காமா. ஸோ இந்த குகைகள் எல்லாமே இந்த கண்ட்ரியோட இயற்கை அழகை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இதனால இந்த இடமும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 6,000 அதிகமான குகைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா. யூரோப்ல இந்த குகைகளை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்
சொல்லி இந்த ஸ்லோவேக்கியா நாடை சொல்றாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரில வந்து சிஸ்மனி அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா சுமார் 130 வகையான வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1272 வந்து கட்டியிருக்காங்களா. இந்த வீடு ஃபுல்லாவே வந்து மரக்கட்டைகளால் வந்து கட்டியிருக்காங்களா. அந்த மரக்கட்டைகளுக்கு வெளியே பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட இன் அவுட்டர் டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ஜாமெட்ரிக்கல் டிசைன் ஷேப்ல வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்களா. உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஃபோக் ஆர்கிடெக்சர் சொல்லி இந்த வீடுகள் எல்லாமே சொல்றாங்க. ஃபோக் ஆர்கிடெக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த கிராம மக்கள் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வீடு வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான டிசைனிங் வந்து ஃபோக் ஆர்கிடெக்சர்ம்பாங்க. சோ இது வந்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் பிரிசர்வ் பண்ணப்பட்ட ஃபோக் ஆர்கிடெக்சர் சொல்லி இந்த கிராமத்துல உள்ள அத்தனை வகையான வீடுகள் சொல்றாங்க. சோ இந்த இடமும் இந்த கண்ட்ரில உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அப்புறம் இந்த இந்த கிராமம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ரோனமிக்கல் கிளாக் இருக்குது. ஸ்டார் புஸ்டிகல்னு சொல்லி ஒரு அஸ்ட்ரோனமிக்கல் கிளாக் இருக்குது. இந்த கிளாக் வந்து 2009 வந்து இந்த கண்ட்ரில வந்து வச்சிருக்காங்க. சோ உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த சோலார் டைமை அக்யூரேட்டா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிளாக்னு சொல்லி இந்த அஸ்ட்ரோனமிக்கல் கிளாக் வந்து சொல்றாங்க. சோ சோலார் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமி சூரியனை சுத்தக்கூடிய டைம் தான் வந்து சோலார் டைம் சொல்லுவாங்க. அந்த சோலார் டைமை மெஷர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லி இந்த அஸ்ட்ரோனமிக்கல் கிளாக் இருக்குதாமா. அப்புறம் இந்த கண்ட்ரில சமோரின் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரை சிலை இருக்குது. இந்த குதிரை சிலை வந்து உலகத்திலே மிகப்பெரிய குதிரை சிலைகள்ல ஒரு சிலைன்னு சொல்லி இந்த சிலையை வந்து சொல்றாங்க. இந்த சிலையோட உயரம் மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 9 மீட்டர் உயரம் இருக்குது. இந்த சிலையில மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 20 டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இந்த சிலையில வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. இந்த கண்ட்ரியோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிலைன்னு சொல்லி இந்த சிலையை வந்து சொல்றாங்க. சோ இந்த சிலை வந்து இந்த கண்ட்ரில உள்ள ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரில மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 1300 அதிகமான மினரல் ஸ்பிரிங்ஸ், இந்த இயற்கையான அந்த கனிம நீரூட்டுகள் வந்து இருக்குதா. இதனால பாத்தீங்கன்னா யூரோப்ல ஆஸ்திரியாவுக்கு அப்புறம் அதிக அளவுல ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கக்கூடிய நாடுன்னு சொல்லி இந்த ஸ்லோவேக்கியா நாடை வந்து சொல்றாங்க. சோ இந்த கனிம நீரூட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில ரொம்பவே வந்து பிரபலமா இருக்குதா. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரியோட கம்மியான இந்த கண்ட்ரிய பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு. அந்த சின்ன நாடுகளை பாத்தீங்கன்னா சுமார் 9 வகையான அழகான நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரில இருக்குதாமா. சோ இந்த இடமும் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில ரொம்பவே வந்து பிரபலமா இருக்குதா. இந்த கண்ட்ரில மட்டும் வருஷத்துக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா சுமார் 50 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்றாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டா பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் தான் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டா இருக்குது. இந்த கண்ட்ரில மட்டும் வருஷத்துக்கு ஆவரேஜா சுமார் 10 லட்சம் கார்ஸ் வந்து இந்த கண்ட்ரில வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா. பெர் கேபிட்டா படி உலகத்திலே அதிக அளவுல கார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுன்னு சொல்லி இந்த ஸ்லோவேக்கியா வந்து சொல்றாங்க. இந்த கண்ட்ரியோட ஜிடிபி பெர் கேபிட்டா படி இந்த கண்ட்ரில உள்ள சிட்டிசன் வந்து வருஷத்துக்கு ஆவரேஜா சுமார் $21,500 வந்து வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறாங்களா. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில ஓடக்கூடிய அத்தனை ட்ரெயின்ஸ்லயும் வந்து சீனியர் சிட்டிசன் வயசானவங்களுக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் வந்து அந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாவும் ரொம்பவே பாப்புலரான கேமாவும் வந்து ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பால் போக டென்னிஸும் ஐஸ் ஹாக்கியும் வந்து இந்த கண்ட்ரில ரொம்பவே வந்து பிரபலமா இருக்குதா. அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்னோ போர்டிங், ஸ்கையிங் மாதிரியான பனிச்சறுக்கு விளையாட்டும் இந்த கண்ட்ரில ரொம்பவே பிரபலமா இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல வந்து இன்டர்நேஷனல் கோஸ்ட் அண்ட் மான்ஸ்டர் ஃபெஸ்டிவல் சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரில வந்து கொண்டாடுறாங்க. இந்த கண்ட்ரில உள்ள பலவிதமான மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஒரு மேக்கப் எல்லாம் போடுறாங்க. பேய் மாதிரி, மான்ஸ்டர் மாதிரி, ஏலியன் மாதிரி நிறைய வித்தியாசமான அந்த வேஷம் எல்லாமே போடுறாங்க. நிறைய ஸ்டோரி கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி இந்த வேஷம் எல்லாமே வந்து போடுறாங்களா. இதோ இந்த வேஷம் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அந்த பலவிதமான பேய் நாடகங்கள், நிறைய விதமான ஈவென்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றாங்களா. சோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரில உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவலா இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா பலவிதமான மியூசிக் ஃபெஸ்டிவலும் இந்த கண்ட்ரில ரொம்பவே வந்து பிரபலமா இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா பிரையன்சோ ஹலுஸ்கி அப்படிங்கிற டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷா இருக்கு. இந்த டிஷ்ல ஆக்சுவலி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பன்னிக்கறியோட சீஸ், பாலாடை, அதோட உருளைக்கிழங்கு அதிகளவுல போட்டு அதோட பலவிதமான இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு வகையான டிஷ் மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த பிரையன்சோ ஹலுஸ்கி அப்படிங்கிற இந்த டிஷ் தான் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான சாப்பாடா இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்கா பாத்தீங்கன்னா போரோவிக்கா அப்படிங்கிற பிராந்தி தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்கா இருக்குது. ஸோ இந்த இந்த ட்ரிங்க் வந்து ஜூனிப்பர் பெரிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பெரிஸ்லேருந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து தயாரிக்கிறாங்களா. இந்த ட்ரிங்க்ல மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 40% வந்து ஆல்கஹால் இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே அதிக அளவில் ஆல்கஹால் குடிக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாடுன்னு சொல்லி இந்த கண்ட்ரி வந்து சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் வந்து வருஷத்துக்கு ஆவரேஜாக சுமார் 13 லிட்டர் பியூர் ஆல்கஹால் வந்து இந்த கண்ட்ரி மக்கள் வந்து குடிக்கிறாங்களா. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸாக நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.